நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ராஜாவுமாய் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தினாலே உங்கள் யாவரையும் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போதும் திறந்த வேதாகமத்தோடும் திறந்த இருதயத்தோடும் தேவனே நம்முடைய வேதத்தின் அதிசயங்களையும் மறைபொருள்கள் புதைப்பொருள்களை காணும்படி எங்கள் கண்களை திறந்திடலும் என்ற ஜெபத்தோடு கூட வாருங்கள். தினமொரு அதிகாரம் தின தியானம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாக்களித்தனைத்தையும் தகப்பன் என் வாழ்வில் எப்படி நிறைவேற்றுவார்? வாக்களித்த அனைத்தையும் என் வாழ்வில் நிறைவேற்றுவீர். தகப்பன் வாக்களித்த அனைத்தையும் நாற்பத்தி மூன்று. எரேமியா சகல ஜனங்களுக்கும் அவர்களுடைய தேவனாய் கர்த்தர் தன்னை கொண்டு அவர்கள் சொல்லி அனுப்பின எல்லா வார்த்தையும் சொல்லிட்டான். சொல்லி முடித்த பின்பு இந்த ஒசாயாவின்குமான அசரியா, கராயாவின்குமான யோகன்னான், எல்லா ஆட்களும் அவங்க தான் இவங்களை சொல்லி அனுப்புனது. நன்மையானாலும் தீமையானாலும் செய்வோம்னு 42 சொன்னாங்க. நாங்கள் கீழ்ப்படிவோம்னு சொல்லி அனுப்புனாங்க. இப்போ சொல்கிறாங்க எரேமியா நோக்கி, நீ பொய் சொல்கிறாய், எகிப்தில் தங்கும்படி அங்கே போகாதீர்கன்னு சொல்ல எங்கள் தேவநாயகத்தை ஒன்றும் அனுப்பலை, எங்கள் தேவநாயகத்தை அனுப்பலை அப்படிங்கிற. பாருங்கள் என்ன சொல்கிறது. அப்போ அதாவது முதல் தீர்மானம் இங்கே இருக்காதே போன்னு, அதுக்காக கேட்கலை, இப்போ இருக்க சொல்கிறார். அப்போ தேவனுடைய சித்தம் வந்து என்றைக்கும் ஒன்று போல் இருப்பதில்லை. இந்த அந்த வனாந்திரத்தில் பயணம் வரும்போது அந்த மேகசமும் அக்னிசமும் கடந்துகிட்டே இருக்குது. நேற்றைக்கு சொன்ன வார்த்தை இன்றைக்கி சரி, நேற்று தேவன் பேசுனது அல்ல, இன்று தேவன் என்ன சொல்கிறாருன்னு டெய்லி கவனிக்கணும். நேற்றைக்கு நோன்னது இன்றைக்கி ஒரு வேளை, ஆமாம் அதுக்கு வேறு ஒரு நேற்றைக்கு ஒன்று செய்யாதேன்னு சொல்லியிருந்திருப்பார், இன்றைக்கு ஒன்று இன்னொன்றை செய்ய சொல்லுவார். ஆகையினால ஒன்று போல் இருப்பதில்லை. தினந்தோறும் அவரை கவனி, தினமும் அவரின் வார்த்தையால் நடத்தப்படுங்க. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய நாட்கள், ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தீர்மானங்கள். நேற்றைய தீர்மானம் நேற்றைய காரியங்கள் இன்னைக்கு ஆமாம் ஒத்து வராது. சரி, கல்தேயர்களை கொன்று போடவும் எங்களை பாபிலோன் சிறையாய் கொண்டு போகவும் எங்களை கையில் ஒப்பு கொடுக்கும்படி நேரியாவின் குமாரனை பாருக்கு
அவன்தான் உனக்கு விரோதமாக ஏவினான். கடவுள்லாம் ஒன்று தேவன் சொல்லவில்லை, இந்த பாரூக்கு சொன்னதை கச்சு இப்போ எங்களுக்கு விரோதமாக வர்றேன்னு. இப்போ என்னென்னா பாரூக் வந்து இப்போ இங்கெல்லாம் எங்கள் பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை, யாரையும் இந்த கெதலியா செத்து போயிட்டான், இஸ்மவேல் ப்ராப்ளம், இப்போ இருக்கிறதான யோகன் நான் இந்த குரூப்புக்கு நல்ல. பாரூக் என்ன விரும்புகிறான்னா அவன் ஒரு தனிப்பட்ட முறையில் பாபிலோனோடு சேர்ந்து பாபிலோனில் ஒரு ஒரு போஸ்டிங் கிடைச்சா ஒரு காரியமாக இருக்கலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு எண்ணம் இருக்குது பாரூக். அப்போ பாரூக் இவங்களோட கொஞ்சம் வித்தியாசப்படுகிறத பார்த்து பாரூக்கு தான் எரேமியாவுடைய நண்பர் அல்லவா, அவன் தான் எதையோ சொல்லி இங்கே பாபி இங்கே எருசலேம்லேயே இருக்க வைக்கிறான்னு நினச்சி நீ பொய் சொல்கிறான்னு எரேமியா சொன்ன வார்த்தையை செவி கொடாமல் போனாங்க. தேசத்தில் தரித்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போயிட்டாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க, யூதா தேசத்தில் தங்கியிருப்பதற்கு தாங்கள் துரத்துண்டு சகல ஜாதியிலிருந்து திரும்பி வந்த மீதியான யூதர் எல்லாரையும், புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகள், ராஜாவின் குமார்த்தி, காபர்சேனாபன் நெபுசராதான், கெதலியாட்டை விட்டு போன ஆத்துமாக்கள், அப்புறம் எரேமியாவும் கூப்பிட்டுக்கிட்டாங்க, அவன் பாரூக்கையும் கூப்பிட்டுக்கிட்டு எல்லாம் சேர்ந்து என்ன செய்கிறாங்க, ஆமாம் இப்போ எரேமியாவுக்கு சுயாதீனம் இல்லை. இப்போ எரேமியா தான் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைக்கு தானே கீழ்ப்படியக்கூடிய அளவுக்கு சுயாதீனம் இல்லை, இப்போ அவன் கட்டாயப்படுத்தப்படுகிறான். ஆமாம் கொண்டு போ, அதான் திரும்ப அந்த வார்த்தையை நான் சொல்கிறேன், நாம் தீர்மானிக்க வேண்டிய நேரத்தில் நம்ம தீர்மானிக்க தவறினால், தாமதித்தால் மற்றவங்க தான் உனக்காக ஒன்றை தீர்மானிப்பாங்க, நீ அதுக்கப்புறம் உன் சுயாதீனத்தை இழந்து போயிடுவாய். கர்த்தர் உனக்கு சொல்கின்ற நேரத்தில் சரியான தீர்மானத்தை செய்து கர்த்தருக்குள் பின்பற்று, கர்த்தர் உன்னை ஆசீர்விப்பார். அதில் தப்பு வைக்கப்படாமல் இருப்பதற்கு பயந்து அப்படி ஒரு சூழ்நிலை வந்து விடாமல் இருக்கணும்னா நீ செய்ய வேண்டிய தினமும் கர்த்தருடைய வழிநடத்தலை தேடணும். சரி, எல்லோரும் சேர்ந்து கர்த்தருடைய சத்தத்தை செவி கொள்ளாதனால எகிப்து தேசத்துக்கு போக எத்தனைத்து தக்மனேசன் சொல்லி எகிப்தினுடையதான அந்த எல்லைக்கு வந்துட்டாங்க. அந்த எல்லையில் இருக்கும்போது எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது. அங்கே அவங்களுக்கு இன்னொரு ஒரு செயல் வடிவ ட்ராமாட்டிக்கல் ஒரு மெசேஜ் ஒன்று உனக்கு செய்து காட்டுறார். அப்போ பெரிய பெரிய கல்லெல்லாம் எடுத்துக்கோ, அந்த தக்மனேசன் இருக்கிற பார்வனுடைய அரண்மனையின் ஒளிமுக வாசலில் இருக்கிற சூளையின் களிமண்ணில் புதைச்சி வையி அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு சொல்கிறாரு, இன்னைக்கு இதோ என் ஊழியக்கார் நான் நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோன் ராஜாவை நான் அழைத்து அனுப்புவேன். நீ யாருக்கு தப்பி இங்கே வந்திருக்கிற, அந்த நேபுகாத் நேச்சார் இப்போ இங்கே வரப்போகிறான், நான் புதைப்பித்த இந்த கற்களின் மேல் அவனுடைய சிங்காசனத்தை வைப்பேன், அவன் தன் ராஜ கூடாரத்தை அவன் மேலே விரிக்க போகிறான், அவன் வந்து எகிப்து தேசத்தை அழிப்பான், அங்கே சாவுக்கு ஏதுவானவன் திட்டமன் சாகிறதுக்கு தீர்மானமானவன் சாவான், சிறையிருப்புக்கு போகணுங்கிறவன் சிறையிருப்பு போவான், பட்டயத்தில் சாகிறவன் பட்டயத்தில் சாவான், எகிப்தின் தேவருடைய கோவில்களை அக்கினியை கொளுத்துவேன், அவன் சுட்டரிப்பான் சிறைப்பிடிப்பான், ஒரு மேய்ப்பன் தன் கம்பளியை போர்த்து கொள்வது போல எகிப்து தேசத்தை போர்த்துக்கிட்டு அவன் எல்லாத்தையும் வாரிட்டு போகிறான், அவன் எகிப்தில் இருக்கிற பெஸ்ஸிமோஸின் சிறைகளை உடைப்பான், எகிப்தின் தேவர்களின் கோயிலில் அக்கினியால் சுட்டு போடுவான் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேரலின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல் என்றான். பாருங்கள் என்ன நடந்துச்சு, இவங்க நினைச்சாங்க எகிப்துக்கு போனால் பிழைச்சிக்கலான்னு, அதே எரேமியா சொன்னதை கீழ்ப்படியாமல் வந்துட்டாங்க. இப்போ பாருங்கள் ஒரு தைரியம் வந்திருக்குது, சுய சத்தியத்தை சொல்வதற்கு, தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு எரேமியாவுக்கு ஒரு தைரியம் வந்து தக்மனேசுங்கிறதான அந்த எகிப்தினுடைய எல்லைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அங்கே சொல்கிறாரு, இங்கே நீ யாருக்கு பயந்து இங்கே வந்தீங்களோ அந்த பயப்படுற பாபிலோன் இங்கே வரப்போகிறான், அவன் வந்து இந்த எகிப்து தான் உனக்கு பாதுகாப்பு, இந்த எகிப்தில் இருந்து கொஞ்ச நாள் பராமரிப்பு, இந்த எகிப்தில் நம்பி கொஞ்ச நாள் இந்த நிழலில் இருக்கலாம் நீ வந்த, ஆனால் நீ நினைக்கிற மாதிரி இங்கே நிழல் கிடையாது, இங்கேயும் நேபுகாத்நேச்சர் வருவான், இந்த எகிப்தை அவன் சுட்டரிப்பான், இங்கே இருக்கிறதான விக்கிரக கோயில்களையும் இந்த காரியங்களையும் எல்லாத்தையும் அவன் சுட்டரித்து எரித்து போடுவான், இங்கே இருக்கிறதான எல்லா கொள்ளை உடைமைகளையும் அவன் ஒரு கம்பளி போர்வியில் போட்டு தூக்கிட்டு போகிற மாதிரி, மேய்ப்பன் தூக்கிட்டு போகிற மாதிரி அவன் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக போகிறான், நீங்களும் அதில் பாதிக்கப்பட போகிற, நீங்களும் சாக போறீங்க, அழிஞ்சு போவீங்க, நான் சொன்ன வார்த்தையை கேட்கலையே சொல்லி எரேமியா அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அதை சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது அடுத்தடுத்து ஏற்படுற எல்லாமே நம்ம வழி விலகி போயிட்டோம்னா அவ்வளோதான். இனி அதுக்கப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு திரும்ப தவறும்போது நம்ம திரும்ப முடியாதபடிக்கு மறுபடியும் நாம் என்ன செஞ்சிடறோம், நாம் அந்த வழி விலகி போய்விடுவதனால தப்பித்து வர கஷ்டமாகி விடுகிறோம்.
இப்போ எரேமியா சொன்ன வார்த்தை அங்கே நடைபெறப்போகுது. எச்சரிப்பு வருகிறது. இப்போ தக்மனீஸுங்கிறதான எகிப்தின் எல்லைக்குள்ளே இவங்க வந்தெல்லாம் சேர்ந்துருக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகிறதுங்கிறத குறித்து நாம் அடுத்துள்ள அதிகாரங்களை நாளைக்கு தெரிவிப்போம். இதெல்லாம் தொடர்ச்சியாக வர்றதான செய்தி. ஒவ்வொரு அதிகாரத்திலும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்கள் இங்கே முக்கியமாக 43 அந்த கல்லுகளை, பெரிய பெரிய கல்லுகளை எடுத்து தக்மனீஸில் பலிபீடத்தில் அந்த அங்கே புதைச்சி வச்சதும், இங்கே நேபுகாத்நேச்சார் ராஜா வருவான்னு சொன்னதுமான செய்தி. இங்கேயும் நீங்கள் தப்பி போக முடியாது, நீங்கள் அழிந்து சாவீர்கள் என்றும் சொல்லப்படுகிற எகிப்தின் மேல் வருகிற நியாய தீர்ப்பையும் சொல்லி முடிக்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் இங்கே பார்க்கணும். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 43 அதிகாரத்தை பார்க்குறோம். எரேமியாவில் இஸ்ரேல் ஜனங்களிடத்தில், இந்த யூதா ஜனங்களிடத்தில் எரேமியா சொல்லியும் தேவன் சொன்னதான வார்த்தைகளை கேட்டும் அவங்க என்ன செய்யலை, ஒன்று இதற்காக என்ன செய்யலை, இங்கே இருன்னு சொல்வதற்காக அனுப்பலை. நாங்கள் இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பாபிலோனியர் வந்து எங்களை அழித்து போடுவார்கள், எங்களை அழித்து போடுவதற்கு தான் நீங்கள் என்ன செய்கிற, என்ன இங்கே இருக்க சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் சண்டை போடுறாங்க. சண்டை போட்டு மறுபடியுமாக எகிப்துக்கு இந்த எரேமியாவை சேர்த்தே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே தக்பானேஸில் போய் அங்கே இருக்கும்போது கர்த்தருடைய வார்த்தை வருது. இந்த இடத்துலையே என்ன செய்வான், நேபுகாத்நேச்சார் மறுபடியும் வருவான். எப்படி யூதா தேசத்தை அழிப்பதற்கு பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் சென்றானோ அதே போல் இந்த எகிப்து தேசத்தை அழிப்பதற்கும் வருவான். இந்த இடத்துல கூடாரம் போடுவான், இந்த இடத்துல இருந்து என்ன செய்வான், எல்லா ஜனங்களையும், எகிப்து ஜனங்களையும் அழித்து போடுவான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார்ன்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது ஆனாலும் என்ன செய்யல, ஜனங்கள் இருதய கடினம் உள்ளவர்களாகத்தான் இருந்தாங்க. அந்த தீர்க்க தரிசனத்தை அவங்க என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அவன் இந்த நாளும் தன்னுடைய வழிகளின்படியே என்ன செய்கிறாங்க, நடக்கிறாங்க. நம்முடைய தான வழி மனுஷனுக்கு, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதுவும் முடிவோ மரண வழிகள் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. இந்த நாளில் அவங்களுக்கு செம்மையான வழியை தேர்ந்து கொண்டார்கள். ஆகையினால் அது என்ன சம்பவிக்கிறதுன்றதை நம்ம இதில் பார்க்குறோம். இதனால் நம்ம ஜெபிப்போமா, கர்த்தாவே எங்களுடைய இருதயமும் எங்களுடைய மாம்சமும் விரும்பினபடி நாங்கள் செய்யாதபடிக்கு உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தம் செய்கிறவர்களாய் நாங்கள் காணப்பட அப்பா நீர் அனுக்கிரகம் செய்தள்ள வேண்டுமாய் செபிக்கிறோம். நாங்கள் வீணான விக்கிரகங்களுக்கும் வீணான மனுஷர்களுக்கும் பயந்து சமுதாயத்துக்கும் ஜாதிக்கும் கர்த்தாவே அப்பா சொந்தங்களுக்கும் ஆமேன் அப்பா பயந்ததுனால தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறதை அப்போ தெரிந்து கொள்கிற ஜனங்களாக இருக்கிறாங்கப்பா. இந்த நாள் இப்படிப்பட்டதான பயத்துக்கு ஜனங்களை நீங்களாக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே அப்பா நன்மை தரும் என்பதை உணர்ந்து உமக்கு பயந்து நடக்க, உம்முடைய கற்பனைகளையும் கட்டளைகளுக்கு உம்முடையதான வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.